மை காய்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க வரோம்னா, இன்னைக்கு நம்ம ஒரு டெம்பிள், இன்னைக்கு நம்ம ஒரு ஆஞ்சநேயர் செம்ம டெம்பிள்ல போனோம்ல. ஆமா, இன்னைக்கு ஒரு செம்ம லக் எங்களுக்கு. ஏன்னா இன்னைக்கு வந்து பௌர்ணமி, அது நாங்க எதிர்பார்க்காம போயிட்டோம். அதிசய பூஜை எல்லாம் நடந்துச்சு. ஊஞ்சல் பௌர்ணமி ஊஞ்சல், அந்த ஆமா வெடி எல்லாம் விட்டாங்க. அது மட்டும் வாங்க, வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். கோவிலோட என்ட்ரன்ஸ்லேயே ஃபஸ்ட்டு ஸ்ரீகணேஷ சுவாமி இருக்காரு, பக்கத்துலேயே நம்ம மூஷிக ஐயா இருக்காங்க, அடுத்து தட்சிணாமூர்த்தி புத்தி சக்திக்கெல்லாம் எல்லோரும் குட்டி பசங்க எல்லாம் வேண்டிக்கோதுங்க ஞாபக சக்தி. இப்போ வரப்போகிறது டடா நம்மளோட ஆஞ்சநேயர் சுவாமி, ஹனுமான் சுவாமி. யாருக்கெல்லாம் ஹனுமான் ரொம்ப பிடிக்கும் கமெண்ட்ல சொல்லுங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே, இப்போ பாருங்க, பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இது இப்படி பார்க்குறத விட நேரில் பார்க்க ரொம்ப பெருசாக இருக்கும். என்னோட பையனுக்கெல்லாம் ஹனுமான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்த மலையை தூக்கிட்டு போகிறதெல்லாம் ரொம்ப பார்ப்போம். அந்த கெதை வாங்கி எந்த ஒரு பண்டிகைக்கு போனாலும் கெதை கேட்பான். இந்த தேங்காயெல்லாம் எதுக்கு கட்டியிருக்காங்கன்னா, ஒவ்வொருத்தங்களோட நேர்ச்சைக்குன்னா ஒரு அம்மாவாசையில் கெட்டுவாங்க. எல்லோரும் டோக்கன் அதில் எழுதியிருக்கோம், ஒவ்வொருத்தங்களுக்குள்ள டோக்கனு ஒரு அம்மாவாசை எல்லோரும் தொழுதுக்கோங்க. ஆஞ்சநேயரை ஒரு அம்மாவாசையில் கட்டிட்டு ஒரு மாதம் கழிஞ்சு அடுத்த அம்மாவாசையில் அதை வந்து கட் பண்ணி பார்க்குவாங்க. அது ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுன்னா நம்ம எது மனசில் நினச்சிட்டு கட்டுறோமோ அது கண்டிப்பாக நிறைவேறும். சப்போஸ் அது கெட்டு போயிருந்தால் மறுபடியும் அவங்க வேண்டிட்டு கெட்டுவாங்க. அந்த கோவில் ரொம்பவே சக்தி வாய்ந்தது கைஸ், எல்லோரும் சொல்கிறாங்க ரொம்ப 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 சக்தி வாய்ந்த கோவில். நம்ம நினச்சது நடக்கும். எல்லாரும் லக்ஷ்மி மாதாவை கும்பிட்டுக்கோங்க. ஓகே வாங்க, மற்றதெல்லாம் பார்க்கலாமா? பயமா, என்ன பயமா போடுறாரு ரொம்ப. எல்லாரும் நேர்ச்சைக்கு அப்போது தும்மிய, எல்லாரும் நேர்ச்சைக்காக இது தேங்காய் கட்டியிருக்காங்க. இதோட இது நமக்கு இங்கே பார்க்கலாம். இங்கே எல்லாரும் கோமாதாவை தொழுதுக்கோங்க. பசு ரொம்ப பயம் இருக்கு கோமாதா. பசங்க எல்லாம் போறாங்க. அம்மா எனக்கு கொஞ்சம் பயம் சொல்லும். அங்கே மேலே போகணும். எந்த இது ஐயப்பங்க ஊர்லையா? சரி, நாங்கெல்லாம் வரக்கூடாது இங்கே. ஏன் ஐயப்பன் கோவிலா? இல்லை, 500. ஏன் அங்கே வரக்கூடாது? ஏன்னா சபரிமலை ஐயப்பன் கோவில்னால நீங்கள் பசங்க போகலாம், நாங்கள் வரல. சரி, அங்க அதிக நேரம் தான் அப்படியே சுற்றி பார்த்தா, இந்த அப்படியே பார்த்தா அங்க கோமாதான் இருக்கு. எங்க சித்தி வந்து கும்பிட்டு இருக்காங்க. இது வந்து அது வந்து கோமாதா, எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. சரஸ்வதியை தொழுங்க, ஸ்ரீ ஞான சரஸ்வதி, சரஸ்வதி அம்மன். அது பக்கத்தில் தான் ஐஸ்வர்ய லட்சுமி, ஸ்ரீ ஐஸ்வர்ய லட்சுமி பகவான் இருக்காக. சரி, அப்படியே போகிறேன். வீடியோ வீடியோ இருக்குது. இதெல்லாம் அரச பக்கத்தில் வச்சுருக்காங்க. விஷ்ணு பகவான், பிரம்மா, ஆதிதேவதா, பகவான்
ஸ்ரீலக்ஷ்மி நரசிம்மர் சுவாமி, நரசிம்மரை தொழுதுக்கோங்க. இது நல்லா இருக்கு இல்லையா சுவாமி? எடுத்து முத்து கூட வச்சு கைஸ். அபிஷேகத்தில் வந்து நிறைய அபிஷேகம் இருந்துச்சு. பால், தயிர், மஞ்சப்பொடி, சந்தனம், பால் பாயசம், ஒருவாடு ஒருவாடு இந்த காசில் அபிஷேகம் நிறைய 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 இருந்துச்சு. எல்லாமே வீடியோவில் எடுத்தால் லெந்தாக போகும். அதுவும் ஒரு அபிஷேகம் பண்ணதுக்கப்புறமா பொட்டு வச்சு அதுக்கப்புறமா தீபாரணெல்லாம் காமிச்சிட்டு தான், அதனால் ரொம்ப லெந்தாக போனாலும் குட்டியாக ஷார்ட் ஷார்ட் ஷார்ட்டாக எடுத்திருக்கேன். ஓகே, இந்த வீடியோ நாங்கள் வந்து அன்எக்ஸ்பெக்டடாக போனது ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்துச்சு. Thank you.
கூட்டிட்டு வந்து சாமிக்கு அபிஷேகம் செய்யாம போனோம். கைஸ் அபிஷேகம்லாம் முடிஞ்சிருச்சு, நம்மளோட சுந்தரி குடி ரெடி ஆயிருக்குன்னு. எப்படி இருக்கு கைஸ், இனி தீபாரணம் இருக்கு, அதுக்கப்புறமா ஊஞ்சல் ஆராட்டி. எல்லாருக்குமே ஒரு ரெஸ்பெக்ட் கொடுத்து எல்லாரையுமே ஊஞ்சல் ஆட்ட வச்சாங்க. எனக்கு வாழை கிடச்சி சாமி அம்மன் கோவிலாட்டி. இந்த வீடியோவில் நிறையவே காமிக்கலாம் அந்த அபிஷேகம் நடந்ததில்ல, அதில் எல்லா விதமான அபிஷேகம் இருந்துச்சு. பால், தயிர், மோர், அந்த இது பன்னீர் எல்லாமே இருந்துச்சு. மஞ்சள், சந்தனம் எல்லாமே இருந்துச்சு. ஆனால் எல்லாமே எடுக்கவும் எல்லாமே இருந்துச்சு. எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்திருக்கோம். ஆனால் அபிஷேகம் எல்லாம் எடுத்தால் ரொம்ப லெந்தாக போகல, போர் அடிக்கும் உங்களுக்கு. அதனால கொஞ்சமாக எடுத்திருக்கோம். அப்புறமா இன்றைக்கி எங்களுக்கு ரொம்ப லக்கி, ஏன்னா அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும், சர்ப்ரைஸ் இருந்துச்சு. ஏன்னா நாங்கள் நினைச்சே பார்க்கல இன்னைக்கு இப்படி எல்லாம் நடக்கும்னு. ஊஞ்சல் அந்த ஆட்டெல்லாம் ஒருத்தங்க வந்து இது கொடுத்துருந்தாங்க. நந்தி, நந்தி கோமாதா எல்லாம் பார்த்தோம். முட்டுனாங்க, இப்படி ஆசீர்வாதம் தந்துச்சு. அதுக்கப்புறமா அங்க வந்து சாப்பாடு வந்து ரொம்ப செம்மையா இருந்துச்சு. பொங்கல், பொங்கல் சாம்பார் சாதம், அப்புறமா சுண்டல் கொடுத்தாங்க. லட்டு, ஒரு ஆக்கு ரெண்டு லட்டு வச்சு பசங்க எல்லாருமே வாங்கிட்டு வந்தோம். ரொம்ப அதுவும் அவங்க வந்து ரொம்பவே நல்ல ட்ரீட் பண்ணுறாங்க அந்த கோவில. சாதா இந்த தெருவில் இருக்கிற கோவில் தான், அதனால் ரொம்ப ட்ரீட் பண்ணுறாங்க. ஏன்னா இந்த அக்ஷதையிலலாம் நம்ம கை வச்சு அர்ச்சனை பண்ணி அதை சாமிக்கு அர்ச்சனை பண்ணுறாங்க. ரொம்ப காசெல்லாம் பண்ணி காசு அபிஷேகம் கூட பண்ணாங்க. ரொம்ப 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 சூப்பராக இருந்துச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புதுசாக இருந்த அந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே, அவங்களுக்கு ரொம்ப சங்கடம், ஏன்னா கமெண்ட் எல்லாம் பார்ப்பாங்களா. கமெண்ட் வரல, நீங்க மறக்காம எங்களுக்கு உங்க லவ் அண்ட் சப்போர்ட்டை மறக்காம எங்களுக்கு கொடுங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். நாங்க வீட்டுக்கு வந்துட்டோம் எல்லாம், இனி சாப்பாடு தான் அங்கே சாப்பிட்டோம், இனி அடுத்த சாப்பாடு வேணும்ல. ஓகே, இன்னைக்கு நாங்க குலாப்ஜாம் பண்ணோம், உங்களுக்கு காமிக்கணுமா கைஸ்? பாருங்க, இன்னைக்கு கார்த்தியனுக்கு பசங்களுக்கு எல்லாம் பிடிச்ச குலாச்சம் பாருங்களேன், நீட்டை தான் செஞ்சேன். அதுக்குள்ள இன்னைக்கு குலாச்சம் காலி ஆயிடும் போல. சரி, எப்படி இருக்கு கதை, எப்படி இருக்கு? சரி, ஓகே, பாய் பாய். பாய் பாய். ஆ.